அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, இது ஒரு மிஸ்டிக்கலான டாபிக். 1000 பேருக்கு தான் இது செட் ஆகும். ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆகாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவலான டாபிக். உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் காட், நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த காணொளியை நீங்கள் பாருங்கள். இல்லை, நான் வந்து லாஜிக்கலாக தான் எல்லாத்தையும் திங்க் பண்ணுவேன், எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, நீங்கள் இப்பொழுதே இந்த காணொலியை விட்டு போயிடலாம். ஆர்வம் உள்ளவர்கள் வாங்க பார்க்கலாம். நீங்கள் காலையில் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எந்திக்கிறீங்க அப்படின்னா, கடவுள் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். உங்கள் மூலமாக அவர் எதையோ ஒன்று செய்ய இருக்கிறார். அல்லது நீங்கள் நினச்ச காரியம் இன்னும் கூடுதலாக பெட்டராக நடக்க போகுது. அவர் உங்களை மட்டும் ஆசீர்வதிக்க போகிறது கிடையாது, உங்கள் மூலமாக இன்னும் நிறைய பேரை அவர் ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விவிலியத்தில் தொடக்க நூலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுளால் மிக 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 ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணி சோசன் பண்ணப்பட்டவங்க எல்லாருமே இந்த காலை நேரத்தில் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தொடக்க நூலில் 32:20 நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, யாக்கோபு கூட ஒரு ஆடவர் சண்டையிடுறாரு அப்படி சொல்லியிருக்கோம். ரெண்டு பேருக்கும் பயங்கர மல்யுத்தம் நடக்குது. மல்யுத்தம் நடந்து போகும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு அந்த ஆடவர் கொடுக்கிறார். அவன் பேரை கேட்குறாரு, அப்போ தான் இஸ்ராயேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை கொடுக்குறாரு. நீங்கள் அதை கொஞ்சம் வாசிங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் சொல்கிறாரு, விடிய போது நீ விடு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பின்னால் தெரிய வருது, அது ஒரு ஆடவர் கிடையாது, மறக கடவுள் என்று சொல்லி யாக்கோபு உணர்கிறார். அப்போ இந்த அதிகாலை வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் நிறைய எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். எடுத்துக்காட்டுக்கு சாமுவேல். சாமுவேலை கடவுள் சாமுவேல் சாமுவேல்னு சொல்லி போது ரெண்டு நேரம் போய் ஏலிட்ட கேட்குறாரு. ஏலி உணர்ந்த பிறகு சொல்கிறாரு, அது கடவுள் தான் அப்படி சொல்லி. திரும்ப போகிறாரு, இதோ முத அடியேன், என்னிடம் பேசும், நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் சொல்கிறதும் இந்த காலையில் தான். இந்த விடியற் காலத்திற்கு மிக அதிகமான சிறப்புகள் இருக்குது. ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உணருங்க. இது போல் நிறைய புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வந்துட்டாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்த அந்த பயணமாக இருக்கலாம், அந்த பயணத்தில் தான் பேதுருவுடைய நம்பிக்கை முழுமையாக ஆண்டவர் புரட்டி போடுறாரு இல்லையா, அந்த நிகழ்வை நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆண்டவர் உயிர் தெழுந்த நேரம் இந்த காலை வேலை தான். மகதலின் மரியம்மா விடியற்காலையிலேயே அந்த இருள் நீங்குவதற்கு முன்பாகவே அங்கே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு உள்ள நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காலை வேளையில் கடவுள் மனிதனை அதிகமாக தேடுகிறார். யாரையெல்லாம் அவர் தேடுகிறார் அப்படின்னா, யாரெல்லாம் கடவுளுக்காக காரியங்களை செய்ய முடியுமோ அவங்களை அவர் தேடுகிறார். உங்களை ஆண்டவர் தேடுகிறார். நீங்க இதற்கு செவி மடுக்கிறீங்களா? நீங்க இதுக்கு விழிப்பா இருக்கிறீங்களா? நீங்க இதுக்கு தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அப்ப காலையில நீங்க எழும்புறீங்க அப்படின்னா, யூ ஹாவ் அ பர்பஸ், உங்களுக்கு என்று ஒரு நோக்கம் இருக்கிறது. அது கடவுளுக்கான நோக்கமாக கூட இருக்கலாம். அதனால நீங்க காலையில எழும்புறவங்களாக இருந்தா, வாங்க ரெண்டாவது ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது நிலை, நம்ம பாடி வீக்கா இருக்கும், ஆனா ஸ்பிரிட், நம்முடைய ஆன்மா இந்த நேரத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நம்ம ஆன்மா தான் கடவுளோட நம்மளை இணைக்கின்ற ஒரு கருவி. நம்முடைய உடல் நல்ல ஓய்வில் இருக்கும் பொழுது காலையில் நம்முடைய ஆன்மாவானது ஆக்டிவ் ஆகுது. நம்ம பற்றி நம்ம உடலுக்கு அதிகமாக தெரியுமா இல்லை ஆன்மாவுக்கு அதிகமாக தெரியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, நம்மளை பற்றி அதிகமாக நம்முடைய ஆன்மாவுக்கு தான் தெரியும். இந்த ஆன்மா தான் கடவுளோடு நம்மை இணைக்க அழைத்து செல்கிறது. இந்த ஆன்மாவும் கடவுளுடைய அந்த ஆவியும் இணைகின்ற நேரம்தான் இந்த 3 மணி. இனிமை மிகு பாடலில் கூட நம்ம அழகாக வாசிப்போம் இதை குறித்து. காவலாளியை போல நான் காத்திருந்தேன், கடவுளுக்காக ஏங்கி இருந்தேன் என்று.
இதை தான் புனித அகஸ்தினர் கூட சொல்லுவார், என்னுடைய ஆன்மா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அன்டில் இட் ரெஸ்ட் இன் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே போல் நிறைய மிஸ்டிக்கல் செயின்ஸ், மிஸ்டிக்கல் பர்சன்ஸ் இந்த 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் தன்னை கடவுளோடு இணைக்கின்ற நேரமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்போ நீங்கள் காலையில் 3 மணிக்கு எழும்புறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு மொதல் ஸ்டெப். முதல்ல நீங்கள் அதை நம்பி நீங்கள் கடவுளோட பேச ஆரம்பிக்கணும். நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறைய வல்லமையான காரியங்களை உங்களுக்கு மட்டும் அது நடக்க போகிறதில்ல, உங்கள் மூலமாகவும் அது நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நீங்கள் அடுத்ததாக நம்பணும். அன்பு மக்களே, இப்போ இந்த ஒரு சின்ன முன்னுரையோடு காலையில் நம்ம எழும்பும்போது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது குறித்து நம்ம இப்போ பேச போகிறோம். முதல்ல காலையில் எழும்பின உடனே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய நேரத்தில் காலையில் நம்ம எழும்புறது ஒரு கனவை கண்டுட்டு எழுந்திரிச்சிருப்போம். கனவு சாதாரணமாக வருவது கிடையாது. குறிப்பாக இந்த மாதிரி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு, இந்த பிளெஸ்ஸிங் டைமில் எழும்புகிற மக்களுக்கு கனவு சும்மா வருவது கிடையாது. நீங்கள் அப்போ கனவு கொண்டு நீங்கள் அதனுடைய அர்த்தத்தை புரிய ட்ரை பண்ணணும். பழைய ஏற்பாடு யோசிப்பாக இருக்கலாம், புதிய ஏற்பாடில் நம் தாய் கன்னிமரியாவினுடைய கணவர் யோசிப்பாக இருக்கலாம். இவங்க எல்லாத்துலேயுமே ஆண்டவர் வந்து கனவு வழியாக பேசினார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னும் நிறைய பேர் தானியல் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, கனவு வழியாக ஆண்டவரிடம் பேசிய நபர்கள் இல்லையா. அப்போ நீங்கள் அந்த கனவு மூலமாக நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த கனவு ஏன் வந்துச்சு, அந்த கனவு மூலமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் யோசிக்கணும். ரெண்டாவது, எனக்கு கனவுலாம் வரல ஆனால் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, யூ ஹவ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் சம் 10 to 30 minutes இன் மெடிடேஷன். ஆண்டவரே, என்னை இந்த டைமில் நீங்கள் எழுப்பியிருக்கீங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜெபிக்கணும், மெடிடேட் பண்ணணும். ஐயோ 3 மணிலேருந்து 5 மணி வர என் தூக்கம் போயிருமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா மெடிடேட் பண்ணுங்கள். மூணாவது, ரொம்ப முக்கியம், இந்த நேரத்தில் தான் யூனிவர்ஸுக்கு ஒரு சக்தி உண்டு. இன்றைக்கி கடவுளை நம்பாதவங்க கூட யூனிவர்சல் பவர் அப்படிங்கிற அந்த பவரை வந்து நம்புகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏஞ்சலிக் டைம் அப்படிங்கிறதும் இதை தான் அவங்க சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதும் இந்த நேரத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எழும்பும்போது மூணாவதாக நீங்கள் செய்யக்கூடியது முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, யூ ஹவ் டு மேக் டிக்ளரேஷன். நான் இன்றைக்கி இதை செய்ய போகிறேன், இல்லை இந்த மாதத்துக்குள்ளே இதை நான் முடிக்க போகிறேன், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். கடவுள்கிட்ட நீங்கள் கேட்கணும். அந்த இடத்துல நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இது கண்டிப்பாக ஆண்டவரே எனக்கு நீங்கள் தாரீங்க, இதை நான் செய்ய போகிறேன், இதை எனக்கு நீங்கள் சுமூகமாக முடிச்சு தாருங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு, இது ஆய்வு பல நிரூபித்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேருக்கு நம்ம ஏன் எந்திக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. அப்படிப்பட்ட நபர் நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள், நிறைய நடக்கும். கூடுதலாக என்னுடைய அனுபவத்திலேருந்து ஒன்றே சொல்லிக்கிறேன், நீங்கள் எழும்பும்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியுமா, 3:33 அப்படின்னு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பார்த்துருக்கீங்க தெரியல, இல்லைனா 3:21 இல்லைனா 3:45 இன்னைக்கு காலையில் நான் எழும்பும்போது 3:45 ஒரு ஃபேன்சி நம்பராக தான் இருக்கும். சில பேருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அடா இது பைத்தியகாரத்தனமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் கிடையாது. ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணீங்க அப்படின்னா பைத்தியகாரியத்தனமாக தான் தெரியும். பட் நம்ம அதை முயற்சிக்கும் பொழுது நீங்கள் மட்டும் பிளெஸ்ஸிங்கை வாங்க மாட்டீங்க, பலருக்கும் நீங்கள் பிளெஸ்ஸிங்காக இருப்பீங்க. பலருடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு கிடைக்கும். பலருக்கு நீங்கள் ஹீலிங் ஹேண்டாக கடவுள் உங்களை மாற்றுவார். 3 மணிலேருந்து 5 மணி வரை முழிக்கிறீங்கன்னா முயற்சி பண்ணுவோம், ஆண்டவரோட இன்னும் அதிகமாக இணைவோம். ஆண்டவர் உங்கள் மூலமாக பலரை தொடட்டும். இந்த காணொளியை முடிந்தால் பலரோடும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில், ஸ்பிரிச்சுவல் டாப்பிக்கில் பேசலாம்.
காட் பிளெஸ் யூ, ப்ரே ஃபார் மீ.